நீங்கள் பேஜ் நம்பர் உங்கள் பழைய புக்காக இருந்தாலும் சரி நியூ புக்காக இருந்தாலும் சரி பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ். சினானிம்ஸ்னால் என்ன? நீங்கள் சின்ன கிளாஸில் 6th படிச்சிருப்பீங்க சினானிம்ஸ்னால் மீனிங்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ்னால் ஆப்போசிட் வேர்டு. இப்போ சினானிம்ஸ் வந்து இது உங்களுக்கு பப்ளிக் கொஸ்டினில் வந்து கொஸ்டின் பேப்பரில் 3 சினானிம்ஸ் கேட்பாங்க அண்ட் 3 ஆன்டனிம்ஸும் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்த உடனே உங்கள் கண்ணில் படுறது சினானிம்ஸ் தான். 3 கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் வந்து 3 சினானிம்ஸ் கேட்டிருந்தாங்க அண்ட் 3 ஆன்டனிம்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ 6 மார்க்ஸ்க்கு நீங்கள் இதிலேயே ஸ்கோர் பண்ணிடலாம். 6 யூனிட்ஸ்லேருந்தும் நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் டீச் பண்ணும்போது கவனிச்சிங்கன்னா எல்லா ஆன்சரும் கரெக்டாக நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ரீட் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் டேக்கன் ஃப்ரம் த ஸ்டோரி. ஸ்டோரினா நம்மளோட ஃபஸ்ட்டு 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா. கிவ் 2 சினானிம்ஸ் அண்ட் 1 ஆன்டனிம்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ். யூஸ் அ டிக்ஷனரி இஃப் ரெக்வர்ட். டிக்ஷனரிலாம் இப்போ உங்களுக்கு வேண்டாம், ஏற்கனவே நான் உங்களுக்கு டிக்ஷனரி பார்த்து நல்லா அழகாக எழுதி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த வேர்ட்ஸ் இருக்குதுல்ல, இந்த ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூனிட் அதாவது 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனாங்கிற லெசன்லேருந்து தான் இந்த வேர்ட்ஸை எடுத்திருக்குது. இது ஏற்கனவே நம்ம படித்தது தான். அந்த வேர்ட்ஸுக்கு 2 சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க அண்டு 1 ஆன்டனிம் எழுத சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு பேஜ் நம்பர் எதில் இருக்குது? பேஜ் நம்பர் 6. புக்கெல்லாம் எடுத்துக்கோங்க, பென்னெல்லாம் எடுத்துக்கோங்க, எழுதிக்கோங்க. இப்போ காஷியஸ். காஷியஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது, ரொம்ப கவனமாக இருக்கிறது. அப்போ அதுக்கு 2 சினானிம்ஸ் என்ன? கேர்ஃபுல், அலர்ட். கேர்ஃபுல், அலர்ட். அதுக்கு ஆன்டனிம் வந்து கேர்லெஸ், கவனக்குறைவாக இருக்கிறது. டிஸப்ரூவ், இது வந்து நம்ம லூகி கார் டிரைவர் சொல்லுவார்ல, அவர் வந்து அந்த ஸ்ட்ராபெரியை வந்து அந்த 2 பசங்கக்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அலோ பண்ண மாட்டார். அதனால் டிஸப்ரூவ் அப்படின்னா என்ன? மறுக்கிறது. டினை, ரெஃப்யூஸ். சினானிம்ஸ் வந்து deny and refuse. Antonyms வந்து permit. ஒன்றே ஒன்று தான் எழுதணும், permit. அது மாதிரி இங்கே 3வது நான் எழுதலை, நான் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு அண்டு நீங்களே சொல்லலாம் அழகாக. பிரிஸ்க், பிரிஸ்க்குங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது. சரியா? அப்போ ஆக்டிவாக இருக்கிறதுக்கு 2 மீனிங் நான் இதில் இன்னொன்று எழுதுறேன். இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் எழுதிக்கலாம் நம்ம. இன்னொரு வேர்டு வந்து என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிக் எழுதிக்கலாம். சரியா? அப்போ பிரிஸ்க்கு 2 சினானிம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் அண்ட் குயிக். அடுத்து அதுக்கு ஆப்போசிட் வந்து என்னது உங்களுக்கு? ஆப்போசிட் என்னது? ஸ்லோ. அடுத்து வந்து 4வது வேர்டு வந்து என்கேஜிங். என்கேஜிங்க்கு வந்து சினானிம்ஸ் வந்து சார்மிங் அண்ட் கேப்டிவேட்டிங். அதுக்கு வந்து போரிங். இந்த என்கேஜாகவே இருப்பாங்க அந்த 2 பசங்களும், துரு துருன்னு ஏதாவது ஒரு ஒர்க்கு செஞ்சிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து போரிங். ஹம்பிள், அடுத்த வேர்டு ஹம்பிள். ஹம்பிளுக்கு வந்து ரொம்ப புவராக இருக்கிறது, இன்ஃபீரியராக இருக்கிற 2 மீனிங் வரும். அண்டு அதுக்கு ஆன்டனிம் வந்து சுப்பீரியர், நல்ல ஹை குவாலிட்டி. சரியா? நல்லா ஹம்பிளாக இருக்கிறது, இது வந்து ப்ரௌடுன்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அடுத்து வந்து ஈகர். ஈகர்னால் ரொம்ப என்ன சொல்கிறது, ஈகர்லின்னா ரொம்ப ஆர்வமோட. அண்டு அதுக்கு 2 சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்ஷியஸ் அண்ட் என்தூசியாஸ்டிக். அதுக்கு ஆன்டனிம் அன்என்தூசியாஸ்டிக். ரெசிஸ்டன்ட், ரெசிஸ்டன்ட் மூமெண்ட்டில் வந்து 2 பிரதர்ஸும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படி தானே, அந்த இயக்கம், மறுப்பு இயக்கம், அகெயின்ஸ்ட் அவர் இயக்கத்தில் வந்து சேர்ந்துட்டு யாருக்காவது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறது. ஃபைட்டிங் அண்ட் ஸ்ட்ரகிளிங், ஃபைட்டிங் ஸ்ட்ரகிள். அதுக்கு வந்து ஆன்டனிம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன். பர்ஸ்வேட், பர்ஸ்வேட்னா நம்ம லெசனில் படித்தோம், நிக்கோலா அண்டு ஜெகப்போ வந்து என்ன செஞ்சாங்க, நம்ம நேரேட்டரை ஸ்ட்ராபெரி வாங்குங்கன்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணுறது. சரியா? பர்ஸ்வேட்னா இன்சிஸ்ட் பண்ணுறது. இதில் இன்சிஸ்ட் எழுதிக்கலாம், ப்ராம்ப்ட் எழுதிக்கலாம், இன்டியூஸ் எழுதிக்கலாம். மீனிங்கில் சினானிம்ஸில் வந்து நீங்கள் இது எழுதிக்கலாம். அடுத்து வந்து ஆன்டனிமில் வந்து டிஸ்கரேஜ். ஸ்கார்ஸ், ஸ்கார்ஸ்னால் என்ன? பற்றாக்குறை. சரியா? பற்றாக்குறை. இந்த நம்ம வரோனால ஃபுட்டு, பிறகு வந்து வேலைலாம் ஸ்கேர்ஸாக இருந்ததுன்னு நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் படித்தோம். அப்போ அதுக்குரிய மீனிங் என்ன? இன்சஃபிஷியன்ட்.
இன்சஃபிஷியன்ட் அண்ட் டிஃபிஷியன்ட். அதுக்கு ஆன்டனிம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிக்குவேட். ஆடிக்குவேட்னா போதுமான அளவு இருக்கிறது. அடுத்து லாஸ்ட் ஃபைனல் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொபிலிட்டி. நொபிலிட்டி அப்படின்னா நல்ல பெருந்தன்மையாக இருக்கிறது. அந்த பெருந்தன்மையாக இருக்கிறதுக்கு வந்து ரெண்டு மீனிங் நம்ம சொல்லி எடுத்துக்கலாம், டிக்னிட்டி அண்ட் வேர்ச்சு, நல்ல பண்புகள். சரியா? அதுக்கு ஆன்டனிம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ஆனர். இதுதான் உங்களுக்கு வந்து சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ். இதுதான் உங்களுக்கு பேஜ் நம்பர் எதில் இருக்குது, பேஜ் நம்பர் 6ல இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ், நெக்ஸ்ட் பேஜ், வில் கோ டு நெக்ஸ்ட் பேஜ். ஹோமோஃபோன்ஸ் அண்ட் செகண்ட் டாபிக் இஸ் ஹோமோஃபோன்ஸ் அண்ட் யூனிட் 12ல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ் வந்து உங்களுக்கு எதில் இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 6, அதே சேம் பேஜில் தான் இருக்குது. இந்த ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், இதில் எல்லாமே வந்து வித்தியாச வித்தியாசமாக இருக்கும். இதில் வந்து சவுண்டு வந்து எப்படி இருக்குன்னா சவுண்டு சேமாக இருக்கும். சவுண்டு வந்து உங்களுக்கு சேமாக இருக்கும், ஆனால் மீனிங் வந்து எப்படி இருக்கும், மீனிங் அண்ட் வேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா? சவுண்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அண்ட் இங்கே பாருங்கள், வாலெட் வாலெட், சவுண்டு வந்து உங்களுக்கு சேமாக இருக்குதா? அடுத்து வந்து சவுண்டு வந்து சேமாக இருக்குது, இங்கே வந்து மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வாலெட்டுங்கிறது வந்து பணப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. வாலெட் அப்படிங்கிறது வந்து யாராவது ஒருத்தங்களுக்குரிய மேல் அசிஸ்டண்ட். அப்புறம் ஃபேரி, ஃபேரி இது வந்து ஃபேரி டேல் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இது வந்து இந்த கனவு உலகத்தில், ஃபேரிங்கிறது வந்து கனவு உலகத்தில் இருக்குது. அதேமாதிரி மெடல், மெடல் வந்து பதக்கம். மெடல்ங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலையிடுறது, தேவையில்லாமல் உள்ள தலையிடுறது. வெயிட், வெயிட் இது ரெண்டுமே உங்களுக்கு ஹோமோஃபோன்ஸ் தான். யோக், யோக், யோக்னா ஒருத்த இந்த நம்ம மாட்டுக்கு கழுத்துலலாம் வைக்கிற மேலே வச்சுருப்பாங்களா ஏர்லாம் உழும்போது, அதுதான் யோக். அண்ட் யோக்குங்கிறது வந்து முட்டையில் இருக்கிற யோக். அதேமாதிரி குரோன்னா வளர்ந்த அப்படின்னு சொல்லுவாங்க. குரோன்னா இந்த பெயினால் சொல்கிறது, அது தான். இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஹோமோஃபோன்ஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்களா, சவுண்டு வந்து மெடல், மெடில், வெயிட், வெயிட், யோக், யோக், க்ரோன், க்ரோன். சவுண்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, சேமாக இருக்கும், ஆனால் மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு நான் சொன்னேன் இல்லை, மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேர்ட்ஸும் வந்து அதில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி லாஸ்ட் வேர்டு பாருங்கள், ஏர்ன், ஏர்ன், ஏர்ன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறது, சம்பாதிக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் ஏர்ன்னா ஆசைப்படுறது, ரொம்ப ஏங்கிறது. அப்புறம் வந்து இதில் வந்து ஹோடு, ஹோடுனா பதுங்கி இருக்கிறது. இந்த ஹோடு HORDE இது வந்து ரொம்ப கும்பலாக இருக்கிறது. HORDE ஹோடுனா கும்பலாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு டெசர்ட், டெசர்ட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஹோமோஃபோன். இது உங்களுக்கு அடிக்கடி கேட்குறாங்க, நிறைய க்வெஸ்சன் பேப்பரில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறது. அதனால் இது வந்து ரொம்பவே அடிக்கடி கேட்குறதுனால என்ன செய்யணும், நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன், இந்த டெசர்ட், டெசர்ட். அது மாதிரி நைட், நைட் இதுவுமே உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன். இந்த இம்பார்ட்டண்ட் போட்டிருக்கேன்ல, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ஒன்றும் டிஃபிகல்ட்டி கிடையாது. கிராமர்லாம் வந்து ரொம்ப ஈஸி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. டெசர்ட், டெசர்ட், டெசர்ட்னா பாலைவனம், டெசர்ட்னா நீங்கள் நம்ம பாயசம்லாம் சாப்பிடுவோம்ல, சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடித்த பிறகு. அது நைட், நைட் இது நைட்னா ராத்திரி, நைட்டுங்கிறது போர் வீரன். ஸ்வீட், சூட். அது மாதிரி ஸ்வீட்டு இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூசபிள். இந்த பாருங்கள், இது வந்து கன்ஃபியூசபிள்னு சொல்லுவாங்க. இது ஹோமோஃபோன்ஸ்னு சொல்லுங்கள். ஸ்வீட்டு, ஸ்வீட்னா இனிப்பு. இது சூட்டுங்கிறது வந்து அடுக்கடுக்காக இருக்கிற ரூம். நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்கும். அது இது வந்து கன்ஃபியூசபிள். அடுத்து வந்து பிளெயின், பிளெயின், பிளெயின்னா வெறுமனையாக இருக்கிறது, ஒன்றுமே இல்லாமல். பிளெயின் வந்து உங்களுக்கு தெரியும், ஏர்க்ராஃப்ட். மைட்டுனா மேயோட பாஸ்டன்ஸ்னால பலமாக இருக்கிறதும் வச்சுக்கலாம். மைட்டுங்கிறது ஒரு பூச்சி. அடுத்தது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா குயட், குயட்னா அமைதியாக இருக்கிறது. குயட்
வந்து பாத்தீங்கன்னா குயட்ஸ்னா ரொம்ப குயட் ஹெவி வெரி ஹெவி அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். இவ்வளோதான் உங்களுக்கு ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு தனி வீடியோ போடுறேன், அதில் இதை விட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் டாபிக், நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். நெக்ஸ்ட் பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல பேஜ் நம்பர் 7 எடுத்துக்கோங்க. ஃபார்ம் டூ டெரிவேட்டிவ்ஸ் ஃப்ரம் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் பை ஆடிங் ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் சஃபிக்ஸஸ். ஆடிங் ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் சஃபிக்ஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீனா என்ன அர்த்தம், ப்ரீ மீன்ஸ் பிஃபோர், ப்ரீனா என்ன அர்த்தம் பிஃபோர். நான் எழுதி உங்களுக்கு காட்டுறேன், இதை நீங்களும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் புக்கில் வந்து மார்க் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ப்ரீ அப்படின்னா என்ன, பிஃபோர். ப்ரீனா பிஃபோர் அண்ட் ப்ரீனா பிஃபோர்னு எழுதியாச்சு. சஃபிக்ஸ் வந்து பின்னாடி, யூ ஆர் ஆடிங் சம் லெட்டர்ஸ் ஆர் வேர்டு ஆஃப்டர் த மெயின் மெயின் வேர்டு. இதுதான் மெயின் வேர்டு. இங்கே பாருங்கள், இந்த பேஷியண்ட் அப்படிங்கிறது தான் மெயின் வேர்டு, ரூட் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ப்ரீஃபிக்ஸுன்னா நீங்கள் முன்னாடி, இந்த இந்த வேர்டுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, முன்னால் இங்கே பாருங்கள் நான் அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அண்ட் இங்கே பாருங்க, ப்ரீஃபிக்ஸ் நான் அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ப்ரீஃபிக்ஸ்னா இங்கே பாருங்க, இதில் இந்த இடம் தான் ப்ரீஃபிக்ஸ். அதேமாதிரி இங்கே சஃபிக்ஸில் இங்கே பாருங்க, பின்னாடி இந்த வேர்டுக்கு, ரூட் வேர்டுக்கு பின்னால் யூ ஆர் ஆடிங் சம் லெட்டர்ஸ் ஆர் அ வேர்டு. இங்கே இதில் ப்ரீனா முன்னாலன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒட்டுறது, ஃபிக்ஸ்னா ஒட்டுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா, ஒட்டுறது. இந்த அதுமாதிரி சஃபிக்ஸ்க்கு வந்து பின்னால் ஒட்டுறீங்க, ப்ரீஃபிக்ஸ்க்கு முன்னால் ஓட்டுறீங்க, ரெண்டு மூணு வேர்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா, இதேமாரி தான். இனிமேல் இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் லைன் போகலாம். ஆனர், ஆனர் வந்து, ஆனருக்கு வந்து ப்ரீஃபிக்ஸ் என்னது, டிஸ் ஆனர். இங்கே பாருங்க ஆட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த டிஸ்ஆனருக்கு வந்து இதில் டிஸ் வந்து ப்ரீஃபிக்ஸ், சரியா, ப்ரீஃபிக்ஸ் எதுக்கு, ஆனருக்கு ப்ரீஃபிக்ஸ். இப்போ இங்கே ஆனரபிளி, அப்போ அந்த பிஎல்ஒய் இருக்குது இல்லை, அதை நான் உங்களுக்கு அண்டர் சொல்லி காட்டுற மாதிரி இங்கே பாருங்கள். இதில் வந்து இந்த சஃபிக்ஸ்னா எதையும் எழுதி வச்சுக்கோங்க, சஃபிக்ஸ்னா ஆஃப்டர். அப்படின்னு கொஞ்சம் ஞாபகம் வைக்கிறதுக்காண்டி எழுதியிருக்கேம்மா, இதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, இங்கே பாருங்கள், இதுதான் ரூட் வேர்டு. ரெஸ்பெக்ட் வந்து இங்கே இருக்குது, இங்கே ஃபுல்லி வந்து பின்னாடி ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இது சஃபிக்ஸ். மேனேஜ் ரூட் வேர்டுக்கு வந்து மிஸ் மேனேஜ், இங்கே பாருங்கள், இதுதான் உங்களுக்கு ப்ரீஃபிக்ஸ். இது மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் மேனேஜ் ப்ளஸ் மென்ட், அப்போது இந்த மென்ட்டுன்னு பின்னாடி ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் மேனேஜோட சஃபிக்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட். ஃபர்டைல், ஃபர்டைலோட ப்ரீஃபிக்ஸ் இன்பர்ஃபெக்ட், இன்ஃபர்டைல், சாரி இன்ஃபர்டைல், இன் வந்து ப்ரீஃபிக்ஸ். ஃபர்டிலிட்டி, ஃபர்டைல், அதுக்கு பிறகு அந்த அந்த ஈல முடிஞ்சிச்சின்னு வச்சுக்கிட்டுங்களேன், ஒரு வேர்டு வந்து ஈயை வந்து ஈல முடிஞ்சுது அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு வேர்டு வந்து இங்கே பாருங்கள் ஈயில் முடியுது அப்படின்னா இங்கே பாருங்கள், அதுக்கு நீங்கள் சஃபிக்ஸ் எப்போவுமே ஐயில் ஸ்டார்ட் ஆயிரும், ஈ வராது, சரியா. அப்போ ஃபர்டிலிட்டி, ஃபர்டிலிட்டி, அப்போ ஈ வராதுல உங்களுக்கு, அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டீங்க. உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் எழுதும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த வேர்டு வந்து டிஃப்ரெண்ட், டிஃப்ரெண்ட் இன்டிஃப்ரெண்ட், சரியா, இதுதான் அதோட இன் டிஃப்ரெண்ட்டோட ப்ரீஃபிக்ஸ் இன்டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்ட்லி எல்ஒய் வந்து சஃபிக்ஸ். ஃப்ரெண்டு, பி ஃப்ரெண்டு, பி பி வந்து ஒரு தனியான ஒரு வேர்டாக பிரித்தாலும் உங்களுக்கு வந்து மீனிங் தரும். அதனால் நான் அதுக்கு தான் முதல்ல சொன்னேன், நீங்கள் வந்து ப்ரீஃபிக்ஸ்லேயும் சஃபிக்ஸ்லேயும் சில லெட்டர்ஸ் அல்லது எ வேர்டு யூ ஹாவ் டு ஆட் இன்ஃப்ரண்ட் ஆஃப் த வேர்டு ஆர் அட் த பேக் ஆஃப் த வேர்டு. இன் ஃப்ரண்ட் ஆஃப் த வேர்டுனா அது ப்ரீஃபிக்ஸ், பேக் சைடுனா அட் த பேக், அட் த எண்ட் ஆஃப் த வேர்டுனா அது சஃபிக்ஸ். ஒபே டிஸ்ஒபே, டிஸ்
வந்து இதோட ப்ரீஃபிக்ஸ் ஒபேயோட ப்ரீஃபிக்ஸ் வந்து டிஸ் டிஸ் ஒபே அதே மாதிரி இங்கே வந்து ஒபீடியன்ட்லி சரியா அங்கே பாருங்க ஒபே அண்ட் ஒபீடியன்ட்லி ஒபீடியன்ஸ் அது கூட நீங்கள் எழுதிக்கலாம் ஒபீடியன்ட்லி ஒபீடியன்ஸ் இதெல்லாம் வந்து இதோட சஃபிக்ஸ் ஒபீடியன்ஸ் கூட இதுக்கு கரெக்ட் தான் நீ நான் எழுதி சைடில் எழுதுகிறேன் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஒபீடியன்ஸ் சரி எவ்வளோதான் இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் ஒன்றும் கிடையாது ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸில் உங்களுக்கு அழகாக நீங்கள் ஒவ்வொரு மார்க் வாங்கிடலாம் சரியா இதில் ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸில் வந்து 1 மார்க் கேட்பாங்க இதுவும் நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும் அதில் இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு போகலாம் நெக்ஸ்ட்டு டாபிக் அண்ட் பேஜ் நம்பர் யூனிட் ஒன்லி பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து டென்சஸ் நீங்கள் ஏற்கனவே வந்து இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இந்த டென்சஸ் உங்களுக்கு சின்ன கிளாஸ்லேருந்தே 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க படிச்சுட்டு சின்ன சின்ன சென்டென்ஸ் எப்படி மாற்றணும் அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி மாற்றணும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எப்படி போடணும் இதெல்லாம் உங்களுக்கு சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சிருப்பீங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு க்ளூ வேர்ட்ஸோடு சொல்லித்தரேன் எப்படி என்ன வேர்டெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த டென்சஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு சென்டென்ஸாக நீங்கள் எழுத போகிறதில்ல இருக்கிற ஃபில் இன் த பிளாங்க்ஸாக தான் கேட்பாங்க ஃபில் இன் த பிளாங்க்ஸில் வந்து உங்களுக்கு அந்த சென்டென்ஸ்லேயே வந்து ஏதாவது ஒரு வேர்டு இருக்கும் அதை வச்சு நீங்கள் என்ன டென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் இது இந்த டென்ஸில் வந்து ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு கான்வர்சேஷன் இந்த ஃபாலோயிங் டாஸ்க் ஆர் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது உங்களுக்கு நல்லா புரியறதுக்காண்டி ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க இது பார்ப்போம் டிக் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த டயலாக் இது ரெண்டு பேருக்கும் ஒரு உரையாடல் நடக்குது ஹலோ வாட் டு யூ வாட்ச் ஆர் யூ வாட்சிங் அப்படின்னு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க அப்போ இதில் நீ என்ன செலக்ட் பண்ணும் இதில் வாட்சின்னு போடணுமா அப்படி இல்லைன்னா ஆர் யூ வாட்சிங்னு போடணுமா அப்படின்னு கேட்குறாங்க பாரு வாட் டு யூ வாட்சின்னு வருமா அல்லது ஆர் யூ வாட்சிங் அப்படின்னு வருமா இப்போ இங்கே பாருங்க வாட் டு யூ வாட்ச் அப்படின்னு வராது அப்போ வாட் ஆர் யூ வாட்சிங் ஏதோ பார்த்துட்ருக்கான் அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வாட் ஆர் யூ வாட்சிங் அப்படின்னு தான் கரெக்டாக வரும் அடுத்து வந்து ஏ ப்ரோக்ராம் அபவுட் த ஜாலியன் வாலாபாக் மேசக்கர் விச் ஐ ரெக்கார்டட் லாஸ்ட் நைட் சரியா இது அவன் லாஸ்ட் நைட்டே ரெக்கார்ட் பண்ணிட்டான் இப்போ இங்கே ரெண்டாவது சென்டென்ஸை பாருங்கள் ஐ ஸ்டடி வருமா அல்லது ஐ ஆம் ஸ்டடியிங் அபவுட் இட் திஸ் டேர்ம் இந்த டேர்மில் அவன் ஜாலியன் வாலாபாக் பற்றி படிச்சிட்ருக்கான் அப்போ ஸ்டடி வராது ஐ ஆம் ஸ்டடியிங் அபவுட் இட் திஸ் டேர்ம் நெக்ஸ்ட் இது பாருங்கள் ஆல் தேட் ஐ நோ ஐ ஹாவ் நோன் அபவுட் இஸ் தேட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் டைடு இன்னிட் சரியா இங்கே பாருங்கள் ஆல் தட் ஐ நோ வருமா அல்லது ஐ ஹாவ் நோன் அபவுட் இட் இஸ் தட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் டைடு இங்கே பாருங்கள் இப்போ எனக்கு தெரியுது இப்போ எனக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கு இதனால் அவன் படிச்சிருக்கான்ல அதனால் ஆல் தட் ஐ நோ அபவுட் இட் இஸ் தட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் டைடு ஹேட் டைடு வராது டைடு இன் இட் இது எதுக்குன்னு க்ளூவேர்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ சொல்லு அடுத்த எக்ஸசைஸ் போகும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன் Yes, it was much, much worse than anyone has expected or had expected or and it went on or has gone on for us. Do you want or have you wanted to watch the program with me? இப்போ வந்து உங்களுக்கு இதுக்கு இந்த பிக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எஸ் இட் வாஸ் மச் மச் வர்ஸ் தேன் எனி ஒன் ஹேட் எக்ஸ்பெக்டட் இட் வென்ட் ஆன் இதுதான் கரெக்ட் சரியா இந்த இதில் வந்து வென்ட் ஆன் went on for us இது வந்து எத்தனை மணி நேரத்துக்கு போகுது for us went on for us do you want சரியா இதுல வந்து do you want இந்த இருக்குதுல்ல இதுதான் நீங்க ஹைலைட் பண்ணிக்கணும் do you want அல்லது இதுல have you wanted னு வராது தப்பு Do you want to watch the program with me? நீ என் கூட இந்த ப்ரோக்ராமை என் கூட சேர்ந்து பார்க்குறதுக்கு உனக்கு ஆசையா அப்படின்னு கேட்கணும் நோ தேங்க்ஸ் ஐ ஹவ் காட் டு சம் வீணா ப்ராக்டிஸ் ஐ ஜஸ்ட் ரிமெம்பர்ட் தான் வந்து இதில் வந்து ஐ ஜஸ்ட் ரிமெம்பர்ட் அல்லது ஐ ஹாவ் ஜஸ்ட் ரிமெம்பர்டா அல்லது ஐ ஜஸ்ட் ரிமெம்பர்டா
இதில் வந்து ஐ ஜஸ்ட் ரிமெம்பர்ட், இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, தட் வி ஹவ் காட் அ கான்சர்ட் டுமாரோ அண்ட் ஐ ஹாவ்ன்ட் ஐ ஹாவ்ன்ட் had time to practice my new piece of this piece this week. Okay, I have already done that. சரியா, இப்போ என்ன சொல்கிறானா, இல்லை நான் இந்த உன் கூட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் பார்க்க முடியாது, ஏன்னா எனக்கு வீணாக ப்ராக்டிஸ் இருக்குது. ஐ ஜஸ்ட் ரிமெம்பர்ட், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, அதனால் தட் ஐ ஹாவ் டு ஐ ஹாவ் ஐ ஹவ்இன் ஹேட் டு ப்ராக்டிஸ் மை நியூ பீஸ் திஸ் வீக். அதனால் எனக்கு புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது இல்லை, டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஐ ஹாவ் ஆல்ரெடி டன் மை ப்ராக்டிஸ், ஐ ஹாவ் காட் டைம் டு வாட்ச் டிவி, சி யூ லேட்டர். இவன் என்ன சொல்கிறான், பி என்ன சொல்கிறான், நான் வந்து அதை முன்னக்கூட்டியே கான்செர்ட்னா என்னது அந்த கச்சேரி பண்ணுறதுக்கு நான் எல்லாமே முடிச்சிட்டேன், அதனால் எனக்கு டைம் இருக்குது இந்த டிவியை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ இங்கே பாருங்கள், ஐ ஹாவ் டன், ஐ ஹாவ் டன்னா நான் செய்துட்டேன், ஐ ஹாவ் இதில் வந்து ஐ ஹாவ் ஆல்ரெடின்னு வரணும், அப்போ இது தப்பு. அதனால தான் இங்கே பாருங்கள், இது ஐ ஆல்ரெடின்னு ஒரு வேர்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதனால் ஓகே, ஐ ஹாவ் ஆல்ரெடி டன் மை ப்ராக்டிஸ், ஸோ ஐ ஹாவ் காட் டைம் டு வாட்ச் டிவி, சி யூ லேட்டர். இதுதான் ஒரு கான்வர்சேஷன். இனிமேல் டீட்டெயிலாக உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் சொல்லித்தரேன்.